நீங்கள்லாம் சேவிச்சுட்டு இருக்கிறது கல்கருட பகவான். கும்பகோணத்துலேருந்து பக்கத்தில் நாச்சியார் கோவில்னு 10 கிலோமீட்டரில் இந்த இடத்துல கல்கருட பகவானுடைய சன்னதி இருக்குது. உப்பிலியப்பன் கோயிலுக்கு அடுத்தது அந்த இடத்துல கல்கருட பகவான் மார்கழி பங்குனி சுவாமி புறப்பாடு வருஷத்தில் 2 முறை. இவரை வெளியில் தூக்கும்போது ஃபஸ்ட்டு 4 பேர் தூக்குவாங்க, 4 பேர் தூக்கும்போது வெயிட் இருக்காது, அப்புறம் 8 வாரையை சேர்த்து 16, 32, 64 போகும்போது வெயிட் அதிகமாகும். உள்ளே வரும்போது 64, 32, 16, 8 4 பேருக்கு சன்னதி உள்ளார வருவார். கல்லால் வாகனம் உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த இடத்துல வாகனமாக இருக்க. 6 கால பூஜையோடு இருக்கார் முக்கியம் கருட பகவான். நம்மெல்லாம் எதிர்பார்க்குற கருட சேவை புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் சுவாமி புறப்பாடானது நடக்க போகிறது. இன்றைக்கி 2ஆம் திருநாள் உற்சவமானது, நேர்த்தி கொடியேற்றி நடக்கிறது. இந்த பிரம்ம உற்சவத்தை காணொளி மூலியமாகவும் நீங்கள் பார்க்கலாம், அதே டயத்தில் நேரில் வந்து பார்க்குறவாலும் வந்து சேவிக்கலாம். இந்த கருடனை நீங்கள் சேவிச்சுட்டுருக்கேன். இன்றைக்கி 2ஆம் திருநாள் உற்சவமானது, வெளியில் பெருமாள் பல்லாக்கு புறப்பாடானது நடைபெற்றிருக்கு. அதே டயத்தில் புதன்கிழமை அன்றைக்கி சாயங்கால கார்த்தால் கருட தண்டகமும் கருட பஞ்சாட்சரமும் இந்த இடத்துல பாராயணமானது நடக்கிறது. கருட சேவை அன்றைக்கி கார்த்தால் மட்டும், அதனால் ரொம்ப விசேஷம். நீங்கள் சேவிச்சுட்டுருக்கிறது நாச்சியார் கோயில் அர்த்த மண்டபம் மகாமண்டபத்திலேருந்து சேவிச்சுட்டுருக்கேன். பெருமாள் பள்ளியறையில் எழுந்தருள் இருக்கிற இடம், இப்போ தான் பள்ளியறையிலேருந்து புறப்பாடாச்சு. இந்த இடத்துல ராமர் சன்னதியில் யாகசாலையானது அமைக்கப்பட்டு 10 நாளைக்கு யாகசாலை ஹோமங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. பெருமாளும் தாயாரும் பல்லாக்கில் புறப்பாடானது நடைபெற்று திருவந்தி காப்பானது நடக்கிறது. நீங்கள் சேவிச்சுட்டு திருவந்தி காப்பை சேவிச்சுட்டுருக்கள். பெருமாளையும் தாயாரையும் பல்லாக்கில் சேர்க்கிறேன். பல்லாக்கில் பெருமாளும் தாயாரும் எழுந்துருக்கிறேன். பெருமாளும் தாயாரும் பல்லாக்கில் எல்லா ஊருக்கும் வண்டியில் பெருமாள் போவார். நீங்கள் தோலில் தான் பெருமாள் தாயார் புறப்பாடானது நடக்கிறது. வாங்கோ பெருமாளை சேவிக்கிறேன். இந்த கைங்கரியெல்லாம் கிடைக்காது, பண்ணுற கைங்கரியத்தை சேவித்தாலே புண்ணியம்.